ஹாய், வெல்கம் டு பரமேஷ் சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மீல்ஸ் மேக்கரை வச்சு எப்படி நம்ம பிரியாணி பண்ண போகிறோம்னு பார்க்க போகிறோம். இதை சோயா சாங்ஸ்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இதை நான் 200 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதில் ஹாட் வாட்டர் கொஞ்சம் வித வெதன்னு சூடில் இருக்க தண்ணியை அதில் ஊற்றி நல்லா முங்குற அளவுக்கு வச்சுருங்க. 2 டம்ளர் அரிசி கழுவி எடுத்து வச்சுருக்கேன் நான், பாஸ்மதி அரிசி. இன்றைக்கி 4 பேருக்கு உண்டான அளவு நான் செய்ய போகிறேன். இது ரெண்டுத்தையும் ஊற வச்சுட்டு அடுப்பில் குக்கரை எடுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியிருக்கேன். சமையல் எண்ணெய் எந்த எண்ணெயாக இருந்தாலும் ஊற்றிக்கோங்க. நான் செக்கில் ஆட்டினா கடலை எண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். நெய் 1 ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இது சூடேறதுக்குள்ளே இப்போ நம்ம வெந்நீரில் போட்டு ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அது வெந்தா மாதிரி ஆகிடும். ஊறினதுக்கப்புறம் அதை வடிகட்டி நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். இதை நல்லா புளிஞ்சு எடுத்துட்டால் நிறைய தண்ணி வேஸ்ட்டாக போகும், நமக்கு ஊற வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்ப்பாங்க. ஆனால் நான் வந்து அந்த தண்ணியை வந்து சும்மா வடிகட்டியிருக்கேன், கையை வச்சு புளியலை. அந்த தண்ணியை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிட்டால் கொஞ்சம் நமக்கு நல்லது, ஸ்ட்ரென்த் எதுவும் வேஸ்ட் ஆகாது அதுலேருந்து போகிற தண்ணியில். அதனால் நான் அப்படி பண்ணியிருக்கேன். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு, தனி மிளகாய்த்தூள், காஷ்மீரி மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன். கட்டியான தயிர் அது 2 டேபிள்ஸ்பூன் ஊற்றியிருக்கேன். இதை நல்லா பெரட்டி நம்ம ஊற வச்சிடறோம். இந்த சோயா சாங்கை வந்து நம்ம நல்லா புழிஞ்சு எடுக்காதனால அதில் எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள். சாப்பாட்டில் தண்ணி விடும்போது நம்ம இதையும் கால்குலேட் பண்ணி ஊற்றணும். நல்லா ஊற வச்சிட்டோம். இப்போ சோம்பையும் ஜீரகம் ரெண்டுத்துலேயும் 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை முதல்ல போடுறேன். போட்டதுக்கப்புறம் கரம் மசாலா பொருட்கள், சோம்பை தவிர மற்றதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். எல்லாத்துலேயும் நான் 1 டம்ளருக்கு 1 அளவு எடுத்துப்பேன். எனக்கு 2.5 டம்ளர் போட்டிருக்கனால 2 எடுத்திருக்கேன். வெங்காயம், 2 வெங்காயம் பொடியாக நறுக்கினது, முதல்ல அதை போட்டு தாளிக்கிறோம். நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா உப்பு, கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. மீதி உப்பை நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த மீல்ஸ் மேக்கர் இது சோயா சாங்ஸ்லேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அது ஞாபகம் வச்சுட்டு உப்பு போடுங்க. இப்போ 1 டம்ளருக்கு 2 பச்சை மிளகாய் கணக்கு வச்சு நான் 2.5 டம்ளர் போட்டிருக்கேன். 5 பச்சை மிளகாய் கீறி விட்டு போட்டிருக்கேன், சரியா? அடுத்தது தக்காளி. தக்காளி கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா நம்ம தயிர் விட்டுருக்கோம், ரொம்ப புளிப்பாக ஆகிடுக்கக்கூடாது. நான் இதை சின்னதாக 2 தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். நல்லா வதக்கிக்கோங்க. தயிர் புளிப்பு இருக்கிறதுனால பார்த்து தக்காளி போடுங்க. சில பேருக்கு பிடிக்கும்னா நீங்கள் அந்த மாதிரி போட்டுக்கலாம், உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கணும் எண்ணெயிலேயே. வதங்கினதுக்கப்புறம் புதினா, கொத்தமல்லி ரெண்டுத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறோம். 1/1 கைப்பிடி அளவு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி போட்டிருக்கேன். மஞ்சள் பொடி நம்ம அந்த மீல்ஸ் மேக்கர் இதில் போடலை, அது இதில் போட்டிருக்கோம். கரம் மசாலா இது வந்து 1/2 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன். ஏன்னா கரம் மசாலா பொருட்களும் போட்டிருக்கிறதுனால 1/2 டேபிள்ஸ்பூன் போதும். காஷ்மீரி சில்லி பவுடர் 1/4 டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். ஏன்னா நம்ம அதுலேயும் போட்டிருக்கோம், மீல்ஸ் மேக்கர்லேயும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதனால் பார்த்து போட்டுக்கோங்க. இந்த ஊற வச்சுருக்க இந்த மீல்ஸ் மேக்கர் இதை சோயா சங்குன்னு சொல்லுவாங்க. இதையும் போட்டு நல்லா நம்ம கிளறிக்கிறோம். நான் 200 கிராம் எடுத்திருக்கேன். இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா, அதனால் நம்ம நிறையவே போட்டிருக்கோம். முந்திரி பருப்பு சும்மா ஸ்மெல்லுக்காக போட்டிருக்கேன், வதக்கும் போதே போட்டிருக்கேன். பாஸ்மதி அரிசி 2.5 டம்ளர் கழுவி நல்லா ஊற வச்சது, தண்ணியை வடிகட்டிட்டு நம்ம அதில் போட்டுக்கிறோம். 2.5 டம்ளர் அரிசிக்கு நம்ம 5 டம்ளர் தண்ணி ஊற்றியிருக்கேன். அந்த சோயாக்கும் நமக்கு தேவை இல்லையா, அதில் கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது, அதனால் அதுக்கும் தேவைன்றதுனால நான் ஊற்றியிருக்கேன். உங்களுக்கு அரிசிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பார்த்து ஊற்றிக்கோங்க. சில அரிசி குழையும், சில அரிசிக்கு 1/1 கால் வச்சாலே போதும். அது மாதிரி நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா கிளறி கொடுத்துட்டு நான் எப்போதுமே பிரியாணியை மூடி வச்சுட்டேன்னா 1-20 நிமிஷம் சிம்லேயே வைப்பேன். விசில் சவுண்டு விடமாட்டேன். 20 நிமிஷம் சிம்லேயே வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அப்போ தண்ணி கரெக்டாக வெந்திருக்கும். ஒருவேளை தண்ணி இருந்தால் எனக்கு இருக்காது, ஒருவேளை தண்ணி இருந்துச்சுன்னா வெயிட்டு போட்டு தான் சிம்மில் வைப்பேன். தண்ணி இருந்துச்சுன்னா திருப்பி அந்த மாதிரி 5 நிமிஷம் விட்டால் போதும்.
அடி பிடிக்காமல் சூப்பராக நமக்கு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு சூப்பரான ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரைஸ் இப்போ சர்வ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த சூடு கொஞ்சம் தண்ணி இருந்த மாதிரி இருந்துச்சு, அந்த சூட்டிலேயே நான் நல்லா கிளறி கொடுத்து குக்கரை மூடி வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் மூடி வச்சுட்டு திறந்தா அந்த ஃபுல்லாக தண்ணி வற்றிடுச்சு. இப்போ சூப்பரான உங்களுக்கு சோயா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.